Dear students, plus 2 maths, chapter 8, differentials and partial derivatives, vagaiyedugal matrum pagudhi vagaikezhugal, exercise 8.4, payirchi 8.4. Find the partial derivatives of the following functions that are the indicated points. First subdivision sum, f of x, y is equal to 3x square minus 2xy plus y square plus 5x plus 2, 2, minus 5. G of x vandhu ipdi kuduthirukanga, h of x, y is that. இங்கே கொடுத்துருக்குறாங்க அதுக்கு பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஜி ஆஃப் எக்ஸ் ஒய் சிக்யூரிட்டி பவர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதுக்கு உரிய பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 1.1 கொடுத்துருக்காங்க இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனில் மோர் தேன் டூ வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா அதாவது எக்ஸு ஒய் இல்லைனா எக்ஸ் ஒய் இசட் இந்த மாதிரி வேரியபிள்ஸ் வந்து மாறிகள் மூணு மாறிகளோ அல்லது ரெண்டு மாறிகளோ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமா அல்லது ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமா இல்லை இசட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமா அப்படின்றத டிசைட் பண்ணிக்கணும் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு எக்ஸு மட்டும்தான் வந்து நமக்கு கான்சன்ட்ரேட் பண்ணணும் மற்றது ஒய்யோ அல்லது இசடோ இருந்தால் அது எல்லாமே கன்சிடர் டு பி எ கான்ஸ்டன்ட்டு அது ஒரு கான்ஸ்டண்ட்டாக தான் நம்ம ட்ரீட் பண்ணிக்கணும் கான்ஸ்டன்ட் வந்தால் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் என்ன பண்ணுவோமோ ஜீரோ போடுவோம் இல்லையா அதே போல் மற்ற வேரியபிள்ஸ் வந்து எக்ஸை பொறுத்து வகைக்கெடு பண்ணும்போது மற்ற வேரியபிள்ஸ் நமக்கு கான்ஸ்டன்ட்டு அதாவது ஒய்யும் இசட்டும் அதே போல் ஒய்யை பொறுத்து வகைக்கெடு பண்ணும்போது எக்ஸும் இசட்டும் கான்ஸ்டன்ட்டு அந்த என்ன கான்ஸ்டன்ட்டுக்கு டிஃப்ரென்சியேஷனுக்கு என்ன வருமோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்ம பார்க்கலாம் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் சிக்குவல் டு 3x ஸ்கொயர் மைனஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து எப்படி நம்ம டிஎஃப் பை டிஎக்ஸ் எல்லாம் எழுத மாட்டோம் ஏன்னா இது பார்ஷியல் டெரிவேஷன் எக்ஸை மட்டும்தான் நம்ம வகைக்கெழு பண்ண போகிறோம் அதனால் டோ எஃப் பை டோ எக்ஸ் இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா டோ எஃப் பை டோ எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கணும் இப்போ இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸை மட்டும்தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இப்போ இங்கே 3x ஸ்கொயர் இருக்குது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த பவர் வந்து முன்னாடி போச்சுன்னா 3 × 2 = 6 வந்துடும் இதில் ஒன்று குறைச்சிட்டோம்னா எக்ஸ் வந்துடும் மைனஸ் எக்ஸை மட்டும் வகைக்கெழு பண்ணும்போது அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ 1 மீதி 2y வந்து அப்படியே வந்துடும் அதுக்கடுத்தது ஒய் ஸ்கொயர் இருக்கிறதுனால இப்போ நம்ம எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனாலங்க எக்ஸ் கிடையாது அதனால் இது கான்ஸ்டன்ட் மாதிரி எடுத்துக்கணும் ஒய் ஸ்கொயரோடைய டிஃப்ரென்சியேஷன் 0 அதே மாதிரி இங்கே 5x இருக்குது எக்ஸோடைய டிஃப்ரென்சியேஷன் 1 அதனால் 5 × 1 வந்து 5 இது கான்ஸ்டன்ட் 0 அப்போ ஈக்குவல் டு 6x மைனஸ் 2y ப்ளஸ் 5 அப்படின்னு வந்துடும் இதுக்கு டோ எஃப் பை டோ எக்ஸுக்கு அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோ எஃப் பை டோ எக்ஸ் பாயிண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த பாயிண்டில் அதோடய வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் 2, -5 போட்டுட்டு எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே 2 போடணும் ஒய் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே மைனஸ் 5 போடணும் அப்போ 6 × 2 மைனஸ் 2 × -5 ப்ளஸ் 5 வந்துடும் 6 × 2 = 12 -× - ப்ளஸ் 5 × 2 = 10 ப்ளஸ் 5 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 27 கிடைக்குது நெக்ஸ்ட்டு வந்து டோ எஃப் பை டோ ஒய் டோ எஃப் பை டோ ஒய் அப்படின் போது எக்ஸு வந்து இந்த இடத்துல நமக்கு கான்ஸ்டன்ட் அதனால் இது 0 ஒய் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுனால இது 1 மைனஸ் 2x வந்து இங்கே வந்துடும் அதுக்கடுத்தது இங்கே தேர்டு வந்து பார்த்திங்கன்னா இதை மட்டும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2y அப்படின்னு வரும் இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட் அதனால் நம்ம 0 போட்டுருவோம் ஈக்குவல் டு இப்போ இது என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 2x ப்ளஸ் 2y மட்டும் கிடச்சிருக்கு இப்போ டோ எஃப் பை டோ ஒய் நமக்கு எந்த பாயிண்டில் வேணும்னா 2, -5 வரும் பட் மைனஸ் 2 × 2 ப்ளஸ் 2 × -5 இது வந்து மைனஸ் 4 இது வந்து மைனஸ் 10 ஈக்குவல் டு மைனஸ் 14 அப்படின்ற வேல்யூ நமக்கு கிடைக்குது நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் சப்டிவிஷன் ஜி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் சிக்குவல் டு 3x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 2 இதுக்கு வந்து பாயிண்ட் வந்து எதில் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்னா 1, -2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை எழுதும்போது ஃபஸ்ட்டு நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் டோஜி பை டோ எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறோம் இதோட டிஃப்ரென்சியேஷன் 6x இதோட டிஃப்ரென்சியேஷன் 0 இங்கே 5x இருக்கனால எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் 1 அதனால் ப்ளஸ் 5 வந்துடும் இது 0, 2 அப்போ 6x ப்ளஸ் 5 அப்படின்னு கிடைக்குது இப்போ அட் த பாயிண்ட் 1, -2 கண்டுபிடிக்கிறோம் 6 × 1 ப்ளஸ் 5
சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் சிக்வல் டு லெவன் அப்படின்னு கிடச்சிது. அதுக்கடுத்து டோ ஜி பை டோ ஒய், ஒய்யை பொறுத்து வகைக்கெடு பண்ணும்போது இது ஜீரோ, இது வந்து டூ ஒய், இது எல்லாமே ஜீரோ. இப்போ டூ ஒய் மட்டும்தான் அங்கே இருக்கும் நமக்கு. அப்போ டோ ஜி பை டோ ஒய் அட் த பாயிண்ட் ஒன் கமா மைனஸ் டூ அப்படின்னும் போது டூ இன்ட்டு மைனஸ் டூ சிக்வல் டு மைனஸ் ஃபோர் அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் சம் நமக்கு என்ன கொடுத்துருக்குன்னா ஹெச் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு சைன் ஆஃப் எக்ஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் எக்ஸ் அட் த பாயிண்ட் டூ கமா ஃபைவ் பை ஃபோர் கமா ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டோ ஹெச் ஒய் டோ எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இது வந்து நமக்கு யூவி மெத்தட், இது வந்து யூ, இது வந்து வி. இப்போ எக்ஸை நான் அப்படியே வச்சுக்கிறேன், வி அப்படியே வச்சுட்டு சைன் ஆஃப் எக்ஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது காஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் வரும். அதுக்கப்புறம் உள்ள எக்ஸ் ஒய்யை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறதுனால எக்ஸோட வேல்யூ ஒன்றுன்னா ஒன் இன்ட்டு ஒய், இந்த பக்கத்தில் ஒய் வந்துடும். அதுக்கு அடுத்தது ப்ளஸ் சைன் ஆஃப் எக்ஸ் ஒய் வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒன்று, ப்ளஸ் இங்கே எக்ஸ் இருக்குது அதனால் இதில் வேல்யூ ஒன்று, அதனால் இசட் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். இஸ் இஸ் ஈக்குவல் டு டூ காஸ் ஆஃப், அதுக்கடுத்து எந்த பாயிண்டில் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். டூ கமா ஃபைவ் பை ஃபோர் கமா ஒனில் டோ ஹெச் பை டோ எக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டூ இன்ட்டு காஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து டூ, ஒய்யோட வேல்யூ வந்து ஃபைவ் பை ஃபோர் அது அங்கே கொடுத்துருக்கோம், இன்ட்டு ஒய்யோட வேல்யூ ஃபைவ் பை ஃபோர் ப்ளஸ் சைன் டூ இன்ட்டு ஃபைவ் பை ஃபோர் ப்ளஸ் இசடோட வேல்யூ ஒன்றுனால இசட் ஸ்கொயர் ஒன் ஸ்கொயர்னு வந்துடும். இங்கே வந்து காஸ் பை பை டூ வர்றதுனால இந்த டேர்ம் ஜீரோ வரும், இது டேர்ம் இந்த இது வந்து ஜீரோ வர்றதுனால இது மொத்தமே மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஜீரோ வந்துடும். அதனால் ஜீரோ போட்டாச்சு. இங்கே வந்து சைன் பை பை டூன்னு கிடைக்கும், அதனுடைய வேல்யூ ஒன்று. இங்கே ஒன் ஸ்கொயர் வந்து ஒன்று, அதனால் ஒன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு டூ அப்படின்னு எழுதிடலாம். அதுக்கடுத்தது டோ ஹெச் பை டோ ஒய், டோ ஒய் டோ ஹெச் பை டோ ஒய். இதுவும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து நம்ம யூவி மெத்தடை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ஒய் மட்டும்தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்றதுனால அதை அப்படியே வச்சுக்கலாம். சைன் ஆஃப் எக்ஸ் ஒய் வந்து காஸ் ஆஃப் எக்ஸ் ஒய், இது எக்ஸ் ஒய்யை வந்து மறுபடியும் நம்ம ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இதனுடைய வேல்யூ ஒன்று எக்ஸ் வரும், அதனால் எக்ஸு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒய் இல்லை, அதனால் இது ஃபுல்லாகவே ஜீரோ ஆகிடும். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஆஃப் எக்ஸ் ஒய்னு வரும். இந்த பாயிண்ட்டில் அதனுடைய வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கிறோம். எக்ஸுக்கு டூ கொடுத்தோம்னா டூ ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஆஃப் டூ இன்ட்டு ஃபைவ் பை ஃபோர்னு வரும், எகெயின் இங்கே வந்து ஃபைவ் பை டூன்னு வந்துடும். இப்போ ஃபோர் இன்ட்டு ஃபைவ் பை டூனா ஃபைவ் பை டூவோட வேல்யூ ஜீரோ, அதனால் ஹோல் திங் வில் பி இது ஜீரோன்னு கிடச்சிரும். அடுத்து டோ ஹெச் பை டோ இசட், இதில் வந்து இசட் இருக்கிறது லாஸ்ட் டேர்ம் மட்டும்தான், அதனால் டூ இசட் இன்ட்டு எக்ஸ்னு வரும். இதில் பாயிண்ட் டூ இசட் எக்ஸ்னு போட்டுப்போம். இந்த பாயிண்ட்டில் அதனுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா டூ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன் ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னு கிடைக்கும். அதுக்கடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷன் சம் ஜி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் இன்ட்டு லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஒன் கமா ஒன்று. ஃபஸ்ட்டு டோ ஜி பை டோ எக்ஸ், இதுவும் நம்ம யூவின்னு வச்சுக்கிறோம். யூ வச்சுட்டு லாக் எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் ஒன் பை எக்ஸ், இங்கே எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது, அதனால் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறோம். அதாவது டி பை டி எக்ஸ் ஆஃப் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ், இது வந்து ஃபார்முலா. இதன் பிரகாரம் இதை எழுதும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்துடும். இது உள்ளே இருக்கிறத எகெயின் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா டூ எக்ஸ், இது வந்து ஜீரோ ஆகிடும். ப்ளஸ் இதை வந்து வச்சிடறோம் அப்படியே லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இன் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸ் வந்து நமக்கு இ பவர் எக்ஸே தான் கிடைக்கும். அதனால் இங்கே வந்து நம்ம இ பவர் மேலே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிடுறோம். இதை வந்து மறுபடியும் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் ஒன்று, இது வந்து ஜீரோன்றதுனால ஒன்று மட்டும் போட்டப்போம். இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது இ பவர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய், அதை வெளியெடுத்துட்டோம்னா இங்கே டூ எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கும், ப்ளஸ் லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. இது வந்து டோ ஜி பை டோ எக்ஸ் மைனஸ் ஒன்று கமா ஒன்று, அதில் வந்து அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இ பவர் மைனஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஒன், எக்ஸோட வேல்யூ மைனஸ் ஒன்று ஒய்யோட வேல்யூ ப்ளஸ் ஒன்று, அதனால் மைனஸ் ஒன் ப்ளஸ் த்ரீன்னு வந்துடும். இன்ட்டு மைனஸ் டூ பை மைனஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் டூ ஒன் ப்ளஸ் ஒன்றுன்னு வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது மைனஸ் டூ பை டூன்னு வரும், டூ டூ கேன்சல் ஆகிடும், மைனஸ் ஒன்று கிடைக்கும், இங்கே லாக் டூ கிடைக்கும், இங்கே இ பவர் டூ.
this is equal to e power 2 into log 2 minus 1. இது முன்னாடி போட்டுட்டு இது வந்து பின்னாடி எழுதிடும். நெக்ஸ்ட் வந்து dou g by dou y equal to அதே போல் யூவி மெத்தடு தான். இப்போ ஆனால் ஒய்யை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இ பவர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் அப்படியே வச்சுக்கிறேன் நான். லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்து ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒய்யை பொறுத்து வகைக்கெழு பண்ணுறதுனால டிஒய் அப்படின்னு வந்துடும். அதாவது இதனுடைய டிஃப்ரென்சியேஷன் ஜீரோ, இதனுடைய டிஃப்ரென்சியேஷன் டூ ஒய் ப்ளஸ் லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் ஃபஸ்ட் அப்படியே வந்துடும். இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் ஜீரோ, த்ரீ ஒய் ஒய்யோட டிஃப்ரென்சியேஷன் ஒன்றுன்றதுனால இன்ட்டு த்ரீ அப்படின்னு நம்ம போட்டுருவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அதே போல் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் வந்து காமனாக வெளியெடுத்துட்டோம்னா டூ ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த த்ரீ வந்து முன்னாடி வந்துடும். த்ரீ இன்ட்டு லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். இப்போ அட் த பாயிண்ட் ஓஜி அதாவது மைனஸ் ஒன்று கமா ஒன்றில் ஓஜி பை ஓ ஒய் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இ பவர் மைனஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ ப்ராக்கெட்டில் டூ இன்ட்டு ஒன் பை ஒன் ப்ளஸ் ஒன் அப்படின்னு வந்துடும். ப்ளஸ் த்ரீ லாக் டூன்னு வரும். இது மறுபடியும் எகெயின் ஒன்று ஒன்றுன்னு கேன்சல் ஆகிடும். இந்த த்ரீ வந்து இங்கே போயிடுச்சுன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது, லாக் ஆஃப் எம் பவர் என் ஈக்குவல் டு என் இன்ட்டு லாக் எம் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அதே போல் இது போல் இருந்தாலும் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா லாக் ஆஃப் எம் பவர் என், இந்த முன்னாடி இருக்கிற நம்பர் பவரில் எழுதிக்கலாம். அந்த மாதிரி தான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம், லாக் ஆஃப் டூ பவர் த்ரீன்னு எழுதியிருக்கோம். இது வந்து ஒன்று இ ஸ்கொயர் இன்ட்டு ஒன் ப்ளஸ் லாக் எயிட் அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. தேங்க்யூ.